எந்த அளவுக்கு நீங்கள் வரலாற்றை புரிந்து கொண்டு இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. இந்த படத்துடைய காட்சியில் ஒரு இடத்துல கூட பட்ட போட்ட மாதிரி இல்லை. ஆதித்த கரிகாலனை கொன்றவர்கள் பிராமணர்கள். பாரஞ்சித்தெல்லாம் பேசுறதுலாம் கேட்டுங்க. மாபெரும் சூழ்ச்சியின் அடிப்படையில் நிலங்கள் பயப்படும் மக்களை அப்புறப்படுத்துறதும் அந்த மக்கள் போராடுறதும் இன்றைக்கி காட்சி உலகத்தில் இதையே பேசுறதுக்கு துப்பில்லாத கூட்டம். டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் தமிழ் தேசிய சிந்தனையாளர் பாரிசாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட சமீபத்தில் முன்னோட்டம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான படம் பொன்னியின் செல்வன் குறித்து தான் நம்ம விரிவாக விவாதிக்க போகிறோம். அந்த படத்துடைய காட்சிகள் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பல்வேறு விதமாக விமர்சிக்கப்படுது. என்ன மாதிரியான விமர்சனங்களை தாங்கி நிற்கிது, ஒரு வரலாறு படம் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் குறித்து அவரோட விரிவாக விவாதிக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பொன்னியின் செல்வன் படம் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் ரொம்ப பெரிய பொருட்செலவு, ரொம்ப கால இடைவெளி எடுத்து பண்ணியிருக்காங்க. படத்துடைய டீசர் வந்து வெளியாகிருக்கு. அந்த டீசரை பார்த்தீங்களா? இப்போது ஒரு சோழ மரபை வந்து பேசுகிறாங்க. ராஜராஜ சோழன் எப்படி அரியணை போனார் அப்படிங்கிற அந்த கதை, அந்த கதைக்கான வெயிட்டேஜை புரிஞ்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்களா? பொன்னியின் செல்வன் நாவல் என்பது வந்து பல தமிழர்களால் விரும்பப்பட்ட ஒரு நாவல். ஏன்னா வந்து அது புத்தகம் படிக்கிற வாசிக்கிறவங்களுடைய அந்த முதல் 5 புத்தக பட்டியலில் பொன்னியின் செல்வன் வந்து இடம் பெற்றிருக்கும். அந்தளவுக்கு அது முக்கியமான ஒரு வாசிப்பு பொருளாக இருக்கிறது. பல வடிவங்களில் அந்த புத்தகம் வந்திருக்குது. அப்போ இங்கே வந்து பல பேர் அந்த கதையை படிப்பாங்க. பொன்னியின் செல்வனுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நாவலுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, அவருடைய எழுத்து நடை வந்து உங்களுக்கு ஒரு கற்பனையில் ஒரு கிராஃபிக்கல் இமேஜை வந்து நீங்கள் படிக்க படிக்க ஒரு கற்பனையில் ஒரு கிராஃபிக்கல் இமேஜ், ஆக்சுவலாக நாவலுக்கு இருக்கக்கூடிய அது தன்மை தான். அது உங்களுக்கு ஒரு மனதில் அந்த பிரம்மாண்டங்கள், அந்த அந்த எப்படி இருப்பா சோழ மன்னன் எப்படி இருப்பாங்கங்கிறது, சோழர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூலையில் ஒரு கிராஃபிக்கல் இமேஜை வந்து நீங்கள் உருவாக்கி வச்சுருப்பீங்க. அதை தான் இவங்க மணிரத்னம் அவருடைய படத்தில் மேட்ச் பண்ணி காட்டுவதற்கு முயற்சிகள் எடுப்பார். இப்போ மணிரத்னம் அவருடைய படத்தை சோழர்கள் என்றால் யார் என்றே தெரியாத நபர்கள் பார்த்தார்கள் என்றால் மேபி அவங்களுக்கு பிடிக்கலாம். ஆனால் பொன்னியின் செல்வன் நாவலை படித்து விட்டார்கள். ஒரு நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஒரு இந்த படத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்களோட கிராஃபிக்கல் இமேஜ் இருக்கும்ல, அந்த இமேஜுக்கும் இதுக்கும் பொருந்தி போகும்னு நம்மளால் சொல்ல முடியல. ரொம்ப சின்ன ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த படத்தில் என்னென்ன மாதிரியான காட்சிகள், என்னென்ன மாதிரியான கதை அம்சங்கள், எப்படி ஒரு ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இவர்கள் வடிவமைத்திருக்கார்கள்ங்கிறத நம்ம முழுமையாக உணர முடியல. அதில் சில குறைபாடுகளை நம்ம பார்க்கவும் முடிஞ்சுது. அந்த குறைபாடுகளை நம்ம பேசி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போயே நம்ம பேசணும்னா மேபி ஒரு சில இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வழி இருக்கலாம். ஸோ அதை நம்ம பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. சரி, பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய தமிழர்கள்ட்ட ஒரு தவறான புரிதல் இருக்குது. அது ஒரு நாவல், ஒரு ஸ்டோரி, ஒரு கதை. கதையில் வரலாற்று கதாபாத்திரங்கள் என்பது திணிக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம உடன்படலை. எப்பவுமே ஒரு கதை என்று சொல்லும்போது வரலாற்று கதாபாத்திரங்களை கதையில் கொண்டு வரக்கூடாதுங்கிறதுல ஒரு கொள்கையாகவே நம்ம பேசுகிறோம். ஏன்னா அது உளவியலாக பல தவறுகளுக்கு, அது தவறான வரலாற்று புரிதலை உருவாக்குவதற்கு அது போயிடுது. அப்போ இந்த பொன்னியின் செல்வனுடைய நாவலில் நிறைய வரலாற்று திரிபுகள் என்பது, திரிபுவாதங்களும் கற்பனை கதாபாத்திரங்களும் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்றில் நமக்கு கிடைக்காத சில கதாபாத்திரங்களில் வந்து அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக சில கதாபாத்திரங்களை வந்து கொண்டு வந்து சில நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருப்பார்கள். அப்போ இதெல்லாமே நம்ம வந்து இருக்குது. இதை வந்து பல தமிழர்கள் பொன்னியின் செல்வனை படிக்கும் பொழுது இது அப்படியே நடந்த கதை, இது நடந்த கதை, நடந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அதாவது வரலாற்றை நாவலாக பொன்னியின் செல்வனில் கல்கி எழுதியிருக்காரு அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. வரலாற்று செய்திகளையும் வரலாற்று பெயர்களையும் பயன்படுத்தி ஒரு கற்பனை நாவலை கல்கி எழுதியிருக்கிறாருங்கிறது தான் உண்மை. இது முழுக்க முழுக்க கற்பனை நாவல். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்களும் பெயர்களும் உண்மையாக வாழ்ந்த மனிதர்கள். இந்த புரிதலில் தான் நீங்கள் இந்த படத்தை அணுகணும். ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாகவும் ஒரு கற்பனைவாத படமாகவும் தான் இந்த படத்தை அணுகணுமே ஒழிய ராஜராஜ சோழனுடைய வரலாறாகவோ ஆதித்த கரிகாலனுடைய வரலாறாகவோ இதை நீங்கள் அணுகக்கூடாது. அணுகினீர்கள் என்றால் உங்களுக்கு தமிழ் சார்ந்த அந்த புரிதலும் வரலாற்று சார்ந்த புரிதலும் வந்து பழுதாகிவிடும், தவறாக போயிடும். அதை செய்யாதீங்கன்னு தான் நம்ம இந்த ஆடியன்ஸுக்கு சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடியன்ஸு சினிமா ஆடியன்ஸு, நாவல் படித்த ஆடியன்ஸே இந்த தவறை செய்யும் பொழுது சினிமா ஆடியன்ஸ் அதே தவறை செய்வாங்க. அதனால் சொல்கிறேன், நாவல் படித்த அதே ஆடியன்ஸு செய்த தவறை நீங்களும் செய்யாதீங்க. இது வந்து ஒரு கற்பனை படம் என்பதை மனதில் வைத்து கொண்டு பாருங்கள். இவர்கள்தான் சோழர்கள், இவர்கள்தான் பாண்டியர்கள் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். முழுக்க முழுக்க கற்பனை கதை அது அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு செய்கிறோம். இப்போ இந்த திரைப்படங்கள் அப்படிங்கிறப்ப எனக்கு பர்சனலாகவே
விஷுவல்ஸுக்கு அதிக பவர் இருக்குதுன்னு நான் நம்புவேன். எனக்கு ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னோடனே என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகக்கூடியது முதல்ல தஞ்சை கோயில் ஸ்ட்ரைக் ஆகுதோ இல்லையோ சிவாஜி வந்து ஸ்ட்ரைக் ஆவார். ஏன்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்ம எதை பார்த்து வளர்கிறோமோ அதுதான் நம்ம மைண்டில் இருக்கும். இப்போ ராஜராஜ சோழன் சொன்னோடனே நமக்கு வந்து ராஜராஜ சோழனாக நடித்த சிவாஜி தான் நமக்கு ஞாபகம் வர்றாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஷுவல்ஸ் பவர் அப்படிங்கிறத உணர்ந்து மணிரத்னம் இதில் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா மணியம் செல்வன் கல்கியோடைய பெயிண்டர், கல்கி அவருடைய கூடையை பயணித்த பெயிண்டர், அவர் தான் வந்து சோழர்கள்னால் இப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற அவருடைய கற்பனையில் வந்து ஒரு உருவம் கொண்டு வர்றார். அதை ஒத்து தான் இருக்கா இந்த இந்த தோற்றங்கள்? இல்லை, இல்லை, ஏன் இல்லை அப்படின்னா ரொம்ப வெளிப்படையான விடயம், சோழர்கள் வந்து சைவர்கள், கொஞ்ச நஞ்ச சைவர்கள் இல்லை, சைவ பித்தன் அப்படிங்கிற பட்டம் எடுக்கும் அளவிற்கு சைவர்களாக இருந்தவர்கள், சைவ மதத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். எல்லா மதத்தையும் உடனே சைவ மத சைவ வெறியர்கள் நினச்சிக்கனா, புத்த மடங்களுக்கெல்லாம் கூட ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் பொருள் உதவிகள் இதெல்லாம் அதை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள், இதெல்லாமே நடந்திருக்குது. அப்போ எல்லா மதத்தையும் ஏற்று ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள், ஆனால் அவர்களுடைய வழிபாட்டு மதமாக இருந்தது வந்து சைவம். இப்போ இந்த சைவத்தில் ரொம்பவே ஈடுபாடு கொண்ட சோழர்கள் இந்த படத்துடைய காட்சியில் ஒரு இடத்துல கூட பட்ட போட்ட மாதிரி இல்லை, ஒரு இடத்துல கூட பட்ட போடல, மாறாக நாமம் போட்டிருக்கிறாங்க. ஸோ நாமம் என்றால் வைணவ மரபு. நீங்கள் எடுக்கக்கூடிய காலம் என்னன்னு பாருங்கள், சைவத்திற்கும் வைணவத்திற்கும் பிரச்சனைகளும் முரண்களும் போய்கொண்டிருந்த காலம், அப்போ வந்து அந்த சைவ வைணவ சண்டைகள் நடந்து கொண்டிருந்த காலத்துக்கான இடத்துல நீங்கள் கதையை அமைக்கும்போது, ஸோ சைவ மதத்தை தழுவிய சோழ மன்னர்கள் வந்து நாமம் போட்டு கொண்டிருந்தது போல் திலகம் விட்டு கொண்டிருந்தது போலலாம் நீங்கள் காட்சியை வைக்கிறீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் வரலாற்றை புரிந்து கொண்டு இந்த படத்தை எடுத்திருப்பீங்க? இந்த ஒரு கேள்வி இயல்பாகவே வருகிறது. அப்போ பட்டையை தவிர்க்க வேண்டிய காரணம் இவர்களுக்கு என்ன இருக்குது? அது ஒரு கேள்வி இல்லை. பட்டையை போடுறதுங்கிறது வந்து மன்னர்களுடைய, நீங்கள் சும்மா சாமானியர்களாக இன்றைக்கி வந்து ஒரு ஓவியர்கிட்ட, பொதுவாக ஒரு ஓவியர்கிட்ட போயிட்டு ராஜராஜ சோழன் வரைஞ்சி கொடுங்கன்னு சொன்னால் கூட பட்டையை போட்டுட்டுருவார். ஏன்னா அப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு ஒரு கற்பனையில் கூட அந்த பட்டை வந்துடும். ஆனால் கற்பனையில் கூட இவர்களுக்கு பட்டை வராமல் போயிடுச்சா? யாருமே பட்டை போட்ட மாதிரி அந்த ட்ரெய்லரில், ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் ஒரு கதாபாத்திரம் கூட பட்டையை அணிந்து வரலை. கவனிச்சிங்களா? பட்டை அணியவில்லை, உத்தராஜ கொட்டை அணியவில்லை. அப்போ ஒரு வேண்டுமென்றே சைவ அடையாளத்திலிருந்து சோழர்களை பேர்த்து எடுக்கிறார்களோ என்ற ஒரு சிந்தனை என்பது இருந்தது எனக்கு. என்னுடைய தனிப்பட்ட கேள்வியாகவே இதை நீங்கள் வச்சுக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் வைக்கிங்கிற சீரீஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்த மாதிரியே இருந்தது எனக்கு. ஓப்பனாக சொன்ன நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைங்க, இது அவங்க அந்த மாதிரியான தாக்கத்துக்கு தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஆதித்த கரிகாலனோட காட்சிகளை காட்டும்போது ஊன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன ஏன் கத்துறாரு? ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்த ஒரு ஆளா ஆதித்த கரிகாலன்? இல்லை, அவர் டெப்ரெஸ்டு சோல் மாதிரி தானே காட்டுறாங்க இந்த படம் முழுக்க முழுக்க. வந்து கள்ளும் எடுத்தோடனே ஆதித்த கரிகாலனோட முத வசனம் கள்ளும். ஸோ வந்து ஒரு இந்த போற்றே இந்த கதாபாத்திரங்களை போற்றே பண்ணுற விதம் என்பது தவறாக இருப்பதாகத்தான் இந்த ட்ரெய்லரில் பார்க்குறோம். அந்த ஒரு டயலாக் தான் இப்போ நேற்று கூட நம்ம டிஎன் மீடியா 24 இதை ஒரு விவாதமாக எடுத்து பண்ணுறப்ப நிறைய பேர் முரண்பட்டாங்க. இந்த மாதிரியான இது வந்து நீங்கள் சொல்லாதீங்க, அரைகுறை வரலாறு அறிவோட நீங்கள் வந்து இதை அணுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு எதிர்கருத்துக்கள் எதிர்மர்சனங்கள்லாம் வந்திருக்கு. அதனால தான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டு தெளிவுபடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கரிகாலனுடைய மொத்த ஒரு பயணமாக இந்த படத்தையே நீங்கள் வச்சுக்கிங்களேன். கரிகாலன் வந்து அது பாதி வரை தான் வருவார். இருந்தாலும் நான் சொல்கிறேன், கரிகாலனை தான் இவங்க மெயின் பண்ணுறாங்க. விக்ரம் மூலமாக கரிகாலன் தான் மெயினான கேரக்டர், மெயினான கேரக்டர். ஆமாம், ஆதித்த கரிகாலன் அப்படிங்கிறப்ப அவர் வந்து சொல்கிறாரு, இந்த கல்லும் இந்த இரத்தமும் இந்த போர்க்களமும் என்னை மறக்கத்தான் அவளை மறக்கத்தான்னு நந்தினியை கோட் பண்ணுறாங்க. நந்தினியை மறக்கிறதுக்காகத்தான் சோழ பரம்பரையிலிருந்து வந்த கரிகாலன் போர் புரிஞ்சாரா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியவே கேள்விக்குறி ஆக்குறாங்களே. நந்தினி கற்பனை கதாபாத்திரம், நந்தினின்னு ஒருத்தங்க இல்லவே இல்லை வரலாறுல. முழுக்க முழுக்க கற்பனை கதாபாத்திரம் அது, நந்தினி கதாபாத்திரம். நந்தினி கதாபாத்திரம்ங்கிறது வந்து எதுக்கு வச்சதை தெரியுமா? கொலையாளிகளோட உண்மையான கதாபாத்திரத்தை மறைப்பதற்காக நந்தினி என்ற ஒரு புதிய கதாபாத்திரத்தை கல்கி உருவாக்கி கொண்டு வரார். ஆதித்த கரிகாலனை கொன்றவர்கள் பிராமணர்கள், கல்கியும் பிராமணர், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் பிரச்சனை. தான் சாதிக்காரன் செஞ்ச தப்பை வரலாற்றிலிருந்து மறைத்து தனது சாதிக்காரர்களுக்கு கெட்ட பேர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. என்ன இவ்வளோ பேர் கொலைங்கியது? அது சோழ பேரரசு வந்து உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இது, ஒரு பெரும் பேரரசாக இருக்கிறது. சோழ பேரரசு விரிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் அடுத்து முடிசூடக்கூடிய மன்னன், வாரிசு, அரச வாரிசு, அடுத்து முடிசூடக்கூடிய மன்னனாக ஆதித்த கரிகாலன் நிற்கிறாரு. அரண்மனையில் கொலை செய்யப்படுகிறார். வீரத்தோடு போரில் இல்லை, சூழ்ச்சியால்
கொல்லப்படுகிறார், சூழ்ச்சியால் கொல்லப்படுகிறார், தன்னுடைய அறையில் அவர் இறந்திருக்கிறார். இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். அப்போ இந்த அளவுக்கு ஒரு, அதுவும் ஆதித்த கரிகாலனை பற்றி நம்ம வரலாறுல பார்க்கும்போது பெரும் வீரனாகவும் இருக்கிறான், பல போர்களை ஜெயிச்சுக்கிட்டே வரான், டக்கு 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 டக்குன்னு ஜெயிக்கிறான். ஸோ இவன் கையில் சோழ பேரரசு வந்துச்சுன்னா வீரியமிக்க ஒரு அரசனாக இவன் வளர்ந்து விடுவான் அப்படிங்கிற ஒரு விடயம். இதில் இன்னொன்று, இந்த கல்கியுடைய இந்த வரலாற்றில் இந்த குலைக்கு பின்னாடி ராஜராஜனை ஒரு குற்றவாளியாக வைக்கக்கூடிய தேவை அங்கே இருக்குது. ஆனால் கல்வெட்டு ஆதாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது ராஜராஜன் பச்சிலம் குழந்தை, குழந்தைங்க மார்பகத்தில் பால் குடித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைங்க அது ராஜராஜன். நீங்கள் கால அளவில் ஒரிஜினல் ஹிஸ்ட்ரியில், ஒரிஜினல் ஹிஸ்டாரிக்கல் டைம்லைனில் ராஜராஜனுடைய அம்மாவை பற்றி அந்த குறிப்பு வரும் பொழுது தன்னுடைய குழந்தையை பார்த்து கொள்வதற்காக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த கல்வெட்டு செய்தி நமக்கு இருக்குது. கல்வெட்டு இருக்குது, இதுக்கு வரலாற்று கல்வெட்டு இருக்குது. அப்போ ராஜராஜனுடைய வயது என்பது குழந்தை, இந்த குழந்தைய திட்டம் போட்டிருக்கோம், ஆனால் இந்த குழந்தையும் ஒரு கொலையாளனாக காட்டி குழப்பி விடணும். சரி, எங்கள் பிராமணர்கள் தான் தப்பு செஞ்சாங்கன்னு உறுதியாக இல்லை, கல்வெட்டு நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறதுல இது இப்படி ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லலாம். உடையார்குடி கல்வெட்டு, அதுபோல் உடையார்குடி கல்வெட்டு, உடையார்குடி கல்வெட்டுனா உடனே ஏன் சாதிக்கார கல்வெட்டுன்றாங்க, அது பேர் உடையார்குடி கல்வெட்டு. அப்போ இந்த உடையார்குடி கல்வெட்டில் வந்து அந்த கோயிலுடைய கல்வெட்டில் என்ன இருக்குன்னா, இந்த குல துரோகத்தை, இந்த அரச துரோகத்தை, துரோகிகளான, இந்த கொலை செய்து இந்த கொலையின் மூலமாக துரோகிகளான அப்படின்னு சொல்லி மூன்று பிராமணர்களுடைய பேரை, சோமன் அதுன்னு வரும், அந்த மூன்று பிராமணர்களுடைய பேரை வந்து குறிப்பிட்டு இவர்களெல்லாம் துரோகிகள், இவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, சொத்து எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சு நாடு கடத்துகிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது ராஜராஜனுடைய ஆட்சி காலத்தில். இவர்கள் கொலையாளிகள் என்று கொலை இன்வெஸ்டிகேஷன் செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்டு தண்டனைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு வரலாற்றில். இது ரொம்ப தெளிவாக கல்வெட்டு செய்திகளில் இருக்குது. கல்கி காலகட்டத்திலே இவைகள் எல்லாம் வரலாற்றில் பதிவாக இருக்கிறது. கல்கி நாவல் எழுதும்போது நல்லாவே தெரியும் கொலையாளி யாருன்னு. ஸோ நீங்கள் ஒரு க்ரைம் நாவலே எழுதுறீங்கன்னா அல்டிமேட்டாக உங்களுக்கு ஆன்சர் தெரியுது, இவன் தான் கொலையாளின்னு தெரியுதுன்னா அவன் மேலே அதிக சந்தேகம் இருக்கிற மாதிரி தானே நீங்கள் நாவலை எழுதி கொண்டு போகணும். இல்லை அவனை காப்பாற்றுற மாதிரியே கடைசியில் கொண்டு போய் அவன் மாற்றுற மாதிரி காட்டிடணும். அப்படி தானே ஒரு அப்படி தானே காட்டணும். கல்கி அப்படி காட்டினாரா? கல்கியோட நாவலில் கடைசி வரை உண்மையான கொலையாளிகள் மீது உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் வராமல் குழப்பி விட்டு கற்பனை கதாபாத்திரங்களை உருவாக்கி ஆதித்த கரிகாலன் கொலை செஞ்சதுக்கு பாண்டியர் காரணம், அது காரணம், இது காரணம், கல்வெட்டில் அந்த மூணு பிராமணியம் காரணங்கிறது வாயில் வரலை. ஏன்னா தான் சாதிக்காரன். நான் என்ன சொல்கிறேன், பொன்னியின் செல்வன் நாவல் எழுதப்பட்டது இந்த நோக்கத்துக்கு தான். இல்லை, அந்த பாண்டியர்கள் மீது தானே அந்த வன்மன் வந்து கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே போகும். அந்த இல்லை, அது என்னென்னா தமிழர்கள் ஒன்றாக இருக்கக்கூடாதுங்கிற நோக்கமும் இருக்குது. இல்லை, இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறமற்ற போரை செய்பவர்கள் அல்ல அங்கே தமிழர்கள். பாண்டியனாக இருக்கட்டும் சோழனாக இருக்கட்டும் முதுகில் குத்துற பழக்கம் நமக்கு கிடையாது. நேருக்கு நேரம் அடிச்சுக்கிட்டு சாவாங்க, அது வேறு விஷயம். வெட்டிக்கிட்டு சாவாங்க, இவன் தலையை அவன் துண்டாகுவான், இவன் தலையை அவன் துண்டாடுவான், இதெல்லாம் நடக்கும். இவங்க போர் முடிச்சோன்னா அப்புறம் தஞ்சையவே வந்து கழுதியை போட்டு உழுத கதையெல்லாம் இருக்குங்க வரலாற்றில். இதெல்லாம் இருக்குது, அந்தளவுக்கு வன்மத்தோடு நம்ம அடிச்சுக்கிட்டோம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப நாகரிகமான போர் முறைகளை கையாளக்கூடுவேன். கழுதையை போட்டு தஞ்சையை ஃபுல்லாக டிமாலிஷ் பண்ணி மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் போரில் தஞ்சையை ஃபுல்லாக அழித்து டிமாலிஷ் பண்ணுறான். ஒரு தமிழ் புலவரோட வீட்டையும் கோயில்களையும் விட்டாச்சு. இவங்க அறம் என்பது இப்படி தான் இருக்கும். அந்த அறம் தவறி செய்ய மாட்டார்கள், தமிழர்களுக்கான அந்த அறம் தவறி செய்ய மாட்டார்கள், போர் முறைகளை செய்ய மாட்டாங்க. அப்போ இந்த மரபு என்பதும் காட்சிப்படுத்தப்படணும், நாவல்களில் பதிவு செய்யப்படணும். இது பண்ணாமல் சூழ்ச்சியால் குந்தகம் விளைவிப்பது போல் அதுக்குன்னு ஒரு கற்பனை கதை பெண் அனுப்பி, இது தப்பு இல்லை. இல்லை, அதில் தமிழ் பெண்கள் அப்படி போவாங்களா? இல்லை, அதுக்கு ஒரு கேள்விலாம் இருக்கு. அந்த அந்த கேள்வி தான் நான் அடுத்து வைக்கிறேன். நான் நந்தினிங்கிறவருங்க வந்து ஒரு தமிழ் குடியில் பிறந்த ஒரு பெரிய, அதாவது அரச வழியில் வந்தவங்கன்னு வைங்களேன். அதெல்லாம் கற்பனை, கற்பனை கதாபாத்திரத்துக்கு அவர் அப்படி உருவாக்கிக்கிறார். அதுதான், அது நம்ம மரபே கிடையாது இல்லைங்க. நான் தான் சொல்கிறேன், அதனால தான் நாம் வந்து பொன்னியின் செல்வன் படத்தை எதிர்க்கல. நிறைய பேர் புரிஞ்சுக்கணும், இந்த படத்தை மணிரத்னம் எடுக்கிற படம் இதையும் எதிர்க்கிறோம். எந்த இடத்துல எதுக்குனா பொன்னியின் செல்வன் நாவலே நம்ம எதிர்க்கிறோம். பொன்னியின் செல்வன் நாவல் என்பதே உண்மையான பிராமண குற்றவாளிகளை அம்பலப்படுத்தாமல் மறைப்பதற்குத்தான். அடிப்படையே தவறுங்கிறீங்க, அடிப்படையே தவறு, அந்த நாவலுடைய அடிப்படையே தவறு. இந்த நாவலை மனதில் ஏற்றிக்கிட்டு தான் பல பேர் இன்னைக்கு வந்து இந்த மீடியாலெலாம் அந்த சோழர் வரலாறு பேசுகிற கிறுக்கணுங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ராஜராஜ சோழன் வந்து ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் தான் அது ஒன்று நம்ம பாரஞ்சித்துலாம் பேசுறதுலாம் கேட்குறாங்க. மாபெரும் சூழ்ச்சியின் அடிப்படையில் நிலங்கள் பயப்படுத்தி இதெல்லாம் இந்த வேர்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன் நாவல் தான். ராஜராஜ சோழன் மீது பல குழப்பங்களையும் பல கட்டுக்கதைகளையும் அவிழ்த்து விடுவதற்கு ஒரு அடிப்படை காரணம் பொன்னியின் செல்வன் நாவல்.
ஏன்னா இந்த கேள்வியை நான் கண்டிப்பாக முன்வைக்கணும். என்ன அப்படின்னா, இப்போது யூபிஎஸ்சி குடிமை தேர்வுகள்லாம் வருது, குடிமையியல் தேர்வுகள் எல்லாம் வந்து நம்ம என்சிஆர்டிஸ்ன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்க புத்தகங்கள் படிக்கிறப்ப சோழர்கள் நிலதானம் அதிகமாக கொடுத்தாங்க அப்படிங்கிற தரவுகள் வந்து பள்ளி புத்தகங்கள்லேயே இப்போ கிடைக்குது. அப்படி இருக்கிறப்ப இவருடைய காலத்தில் தான், ராஜராஜ சோழன் காலத்தில் தான் நிலம் பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. இல்லை, பறிக்கப்படணும். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து திமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது டெவலப்மெண்ட் பிளான் கொண்டு வரோங்கிற பேரில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்கிற பகுதியில் மக்களை அப்புறப்படுத்துறதும் அந்த மக்கள் போராடுறதும் இன்றைக்கி காட்சி உலகத்தில் இதையே பேசுறதுக்கு துப்பில்லாத கூட்டம். கண் முன்னாடி நிலத்தை பறிக்கிறான் ஓன் சாதிக்காரன் தான். நீ எந்த சாதிக்கு வந்து தலித்துக்கு தாழ்த்தப்பட்டவன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கியோ அதே சாதிக்கார பையன்தான். நிலத்தை உடைக்கிறாங்க, வீட்டை அடிக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ சமீபத்தில் வந்து பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல சென்னையில். மாபெரும் சூழ்ச்சியின் அடிப்படையில் நிலங்கள் பறிக்கப்பட்டதுன்னு பேசினேன் ரஞ்சித். கண்ணு முன்னாடி நடக்கிற சூழ்ச்சியை கேட்க துப்பு கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சூழ்ச்சி கீழ்ச்சின்னு பேசினா எரிச்சல் ஆகுது நமக்கு. இதெல்லாம் முழுக்க முழுக்க வன்மத்தின் அடிப்படையில் பேசப்படுறது. அப்போ இன்றைக்கி வந்து பண்ணுறாங்கன்னா நிலம் இல்லை. ஸோ கவர்மெண்ட் ஒரு பிளான் கொண்டு வரும்பொழுதோ இது பண்ணும்பொழுதோ மக்களுடைய குடிநிலங்கள் எல்லாத்தையும் அபகரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அன்றைக்கி என்னங்க நிலத்துக்காங்க பஞ்சம்? தஞ்சாவூர் என்ன இப்போ இருக்க தஞ்சாவூர் அளவுக்கு பெருசாக இருந்ததா? இல்லை இல்லை. அன்றைக்கி நிலம் இருந்தது, நிறைய நிலங்கள் இருந்தது, நிறைய விவசாய நிலம் இருந்தது, பல காடுகள் இருந்தது. விவசாய நிலம் வேணும் அரசனுக்கு வந்து உற்பத்திக்கு. விவசாய நிலம் பத்தலை, வயல் காடு பத்தலைன்னா காட்டழிச்சு நிலம் உருவாக்க போகிறான். இது ரொம்ப சாதாரண விஷயம். காடுகள், அவ்வளோ காடுகள் இருந்தது, காட்டழிச்சு நிலத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்க போகிறான். நிலத்தை எதுக்கு பிடுங்கி கொடுக்கணுமா? அந்த ரிஸ்க் அவனுக்கு தேவையா? ஒரு சமூகத்தை பகச்சு அந்த சமூகம் நாளைக்கு கிளர்ச்சி பண்ணும், போரில் எதிர்த்த நாட்டில் போய் சேரலாம், இதெல்லாம் நடக்கும்ல நிலத்தை பிடிச்சி கொடுத்தா. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஏய் நிலம் வேணுமா, யாருக்காவது பண்ணுமா, அந்த இடத்துல காடுகள் இருக்கா, அந்த காடு எல்லாத்தையும் அழிச்சு நிலம் உழவு நிலமாக மாற்றினா மாற்றிட்டு போகிறான். அப்படி தானே நிலம் வளர்த்தார்கள் சோழர்கள் காலகட்டம்னா. நிலங்கள் வந்து அதிகமாக உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம தமிழ் சமூகத்தில் வேளாண் சமூகங்கள் இருக்கக்கூடிய இல்லை, இப்போ கவுண்டர்கள், வன்னியர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கள. இவங்க எல்லாருக்குமே ஒரு மரபாகவே காடு வெட்டி என்ற பட்டங்களும், கவுண்டர்னா காடு உண்டவர்கள் என்ற பட்டங்களும், இதில் எப்படி காட்டை அழித்து விவசாயம் செய்த மரபும் தானே வருது. காடு அழிப்பது, அது விவசாய நிலமாக மாற்றுவதுங்கிறது தான் அந்த காலத்தில் மன்னர்கள் நிலங்களை உருவாக்கிய தன்மையை ஒழிய இருக்கிற நிலத்தை பிடுங்கி கொடுக்குறதுங்கிறது கிடையாது. இரண்டாவது, பிராமணர்களிடம் நிலம் ஒப்படைக்கப்பட்டதுன்னா என்ன பிராமணங்கிட்ட அப்படியே நிலத்தில் கொடுத்து காம்பவுண்ட் சுவர் கட்டி இந்த வச்சுக்கோன்ட்டாங்களா? அந்த பிராமணருக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும் பார்த்தீங்களா? அந்த சம்பளத்தை எங்கேருந்து கொடுக்குறது? அப்போ என்ன பண்ணாங்க, வரி வசூல் பண்ணுறாங்க பாருங்கள். அரசு தாங்க வரி வசூல் பண்ணும். அந்த அரசு வரி வசூல் பண்ணி அந்த வசூல் ஆன பணத்தை வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு அனுப்புவாங்களா, அடுத்தடுத்த அதிகாரிகளுக்கு அனுப்புவாங்கல்ல. அப்படி அதில் இந்த நிலங்கள் வந்து ஒரு பிராமணருக்குன்னு சொல்லி அரசு சொல்லியிருந்துச்சுன்னா அந்த பிராமணர் வீட்டுக்கு போயிடும் அந்த காசு, அவ்வளோதான். அவருக்கு அதுலேருந்து வருமானம் முடிஞ்சுதா? சரி, பிராமணர்களுக்கு மட்டும்தான் இதை செஞ்சாங்களான்னு கிடையாது. தமிழ் புலவர்களை தொடங்கி பல பேர்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு, பல சாதிக்காரர்களுக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசில் ஒரு பெரிய ஒரு போரில் ஒரு வீரன் வந்து ஒரு பெரிய சாகசம் செஞ்சிட்டான், இப்போ அவனுக்கு எப்படின்னா இந்த ஊருடைய வரி பணம்லாம் அவனுக்கு போட்டோம். இந்த மாதிரி பல செப்பு பட்டயங்களில் நமக்கு பல சாதிக்காரங்களும் கிடைக்கிது. அதில் ஒரு சிலது பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டதும் கிடைக்கிது. நம்ம ஆளுகளுக்கு அது மட்டும் தானே தெரியும், அது மட்டும் தானே தெரியும், மித்த சாதிக்காரனுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் தெரியாது. ஆ பாருங்கள், தஞ்சை பெரிய கோயிலில் பிராமணருடைய பேர் இருக்குது பாருங்கள், இருக்குது. தஞ்சை பெரிய கோயில் பேரில் தச்சருடைய பேர் இருக்குது, பொற்கொளர் பேர் இருக்குது, கம்மாளர்களுடைய பேர் இருக்குது, மித்த சாதி அத்தனை சாதிக்காரன் பேரும் இருக்குது. இனி அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. பிராமணன் பேர் இருக்குதுங்கிறத மட்டும் எடுத்து வச்சுட்டு பிராமண அடிவரடின்னு ஒரே போடாது. இதுதான் தவறான ஒரு ஃபோக்கஸ் லைட்டு. அந்த காலத்தில் அரசன் வந்து எல்லா சமூகத்துக்கும் முடிந்தவரை அவன் வந்து சரியாக இருந்து தான் இருக்கும். அப்படி இருந்தனால தான் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு தானங்க போடுவீங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு ஒரு சமூகத்துக்கு எதிராக இருக்குன்னா நீ வேறு ஒருத்தனுக்கு வாக்கு போடுவேன். அன்றைக்கி ஒரு சமூகத்துக்கு நீ எதிராக இருந்து என்ன பண்ணியிருப்பான், அடுத்த நாட்டுக்கு போய் படையில் சேர்ந்துருவான். ஓ இப்படி நீ பண்ணிட்டியா, அவனை பழி வாங்குற பாரு, அடுத்து அங்கே தானே போவான், எதிர்நாட்டுக்கு வலு சேர்க்கறதா போயிடும். அதனால் அரசர்கள்லாம் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சமூகம் இன்றைக்கும் கூட வந்து துப்பாக்கி இது இதுன்னு நவீன ஆயுதங்கள் இருக்குது, அது மக்கள்கிட்ட கிடையாது. அன்றைக்கி தடி எடுத்தவனா தண்டாக்காரன் தானே. எவன் ஒரு அருவாள் எடுத்துகிட்டு சண்டைக்கு வந்தாலும் வாள் எடுத்துகிட்டு, சோல்ஜர்ஸ் துப்பாக்கியாக இருந்துச்சு கையில் இவன் கத்தி எடுத்துகிட்டு வரும்போது துப்பாக்கி வச்சும் பீரிங் வச்சும் சொல்கிறதுக்கு வெப்பன்ஸ் ஒன்றும் பெரிய வேரி ஆகலை. அப்போ இவனும் ஒரு பவர், அவனும் ஒரு பவர், மோதனா மோதனது தான், சோழ சாம்ராஜ்யமே இதாகி போயிடும். அப்போ அதெல்லாம் அவங்க பண்ணலை. இவங்க சும்மா வந்து கற்பனை கதைகளை விட்டு வாயில் வந்து தான் வரலாறுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. சோழர்களை பற்றி வெல் டாக்குமெண்டட் ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது, அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்களுடைய ஆட்சி என்பது தமிழர்களுக்கு பொற்காலம் தான். ஸோ இந்த தவறான வரலாற்று புரிதல் எல்லாம் தமிழின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு இவர்கள் உருவாக்கி சென்றது. அதன் அடிப்படையில் பொன்னியின் செல்வனும் ஒரு வரலாற்று திரிபு தான். வரலாற்று திரிபுன்னு என்ன, உண்மையான பிராமண குற்றவாளிகளை மறைத்து பொய்யாக அடுத்தவர்கள் மேலே சந்தேகம் வரும் விதமாக கதையை அமைப்பது.
கல்கிக்கு நல்லாவே தெரியும் ராஜராஜ சொன்னால் இப்போ சின்ன பையன். ஆனால் ராஜராஜ சொன்னால் ஒரு வாலிபன் போல் காட்டுவதோடைய நோக்கம் என்ன? ஆட்சி இவன்கிட்ட போகிற மணி மூடி இவனுக்கு வரணும்னு ஒரு சூழ்ச்சி அங்கே நடத்துகிற சந்தேகம் உங்களுக்கு வரணும். அங்கே ராஜராஜ சோழன் மீது சந்தேகம் உங்களுக்கு வரணும். குழந்தை பையனா சந்தேகம் வராது. நோக்கம் அதுதான். அதனால் வேணும்னே வயசை ராஜராஜனோட வயசை வந்து ரெண்டாவது ராஜராஜ சோழன் வந்து மணிமுடை சூட்டுறது இது 50 வயசில் அவ்வளோ ஏஜில் தான் ஒரு மணிமுடை சுட்டுறாரு. உத்தம சோழன் ஆட்சி போய் அதுக்கப்புறம் அவரால் அதை நிர்வகிக்க முடியலன்னு சொல்லி தான் அப்புறம் ராஜராஜ சோழன் கைக்கு ஆட்சி வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வரலாற்றில் நீங்கள் ஏஜ் வாரியாக ரொம்ப தெளிவாக சோழர்கள் செய்த ஒரே பெரிய இவங்க செஞ்ச இத்தனை நன்மையெல்லாம் விட இவர்கள் செய்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கல்வெட்டில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. செப்பு பட்டலத்தையும் அது இதுன்னு போட்டு ஆவணப்படுத்திட்டு போனதுனால தப்பிச்சாங்க. ஆவணம் மட்டும் படுத்தாமல் இருந்தால் பாகுபலி படத்தில் நிம்பா இஞ்சா இங்கே அப்படின்னு போட்டு கடைசியில் இவர் தான் ராஜராஜ சோழன் நம்ப வச்சுட்டு போயிருப்பாங்க நம்மளை. அந்த அளவுக்கு காட்டும் ராணிங்க அவர் ராஜராஜ சோழன் வந்து மனிதன் அப்படி மைத்திர போட்டு மாமிசம் தின்னாருங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க. மாபெரும் சூழ்ச்சியின் அடிப்படையில் எங்கள் சாதிக்காரன் எல்லாம் சுட்டு வறுத்து தின்னவர் தான் ராஜராஜ சோழன்னு எவனாவது ஒருத்தர் மேடையில் ஏறி பேசிக்கிட்டு இருப்பான். அப்படி ஆகியிருப்பாங்க. இங்கே டாக்குமெண்ட் மட்டும் பண்ணலைன்னா நம்ம அவர் நம்ம நம்மால் எடுத்தார் பார்த்தீங்களா 1001 சொல்லி படத்தை எடுத்து கடைசியில் வந்து நரமாமிசம் திங்கிற மாதிரி அது மாதிரி அந்த மாதிரி ஆக்கி விட்டுருப்பாங்க. நல்ல வேலை நல்லா டாக்குமெண்ட் பண்ணி நல்லா பெரிய பெரிய கோயிலெலாம் கட்டிட்டு போனதுனால அப்படி செய்ய முடியல இவங்கனால. செஞ்சால் கால்புண்ணு சில செய்யப்படுகிறதுன்னு நம்ம மாட்டிக்கிறாங்க.